நம்மளோட ட்ரீம் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிருச்சு. என்னோட ஸ்மால் பிசினஸ் இதுதான். டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 350 மட்டும்தான். எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு ராம்யா டுடே. ஸோ இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, அது இல்லாம ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் இருக்கு, ரொம்ப சோகமானதும் கூட. நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தாங்க. நான் ஒரு சின்ன பிசினஸ்னு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பேன். அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ நிறைய புடவைகள், ரீசெண்டா இருக்கிற புடவைங்க, சுடிதாருங்க, எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட. அதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு பிரிச்சு போட்டு போயாச்சு, நம்ம தான் அதை எடுத்து வைக்கணும். அதனால அந்த வேலையை நம்ம தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஸ்மால் பிசினஸ் இதுதான். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு காட்ட போறேன். சாரீஸ்ல எல்லா வகையான சாரீஸ் இருக்கும், காட்டன் சாரீ இருக்கும். காட்டன்லேயே வந்து இப்ப சுங்கு வச்சுலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாரீ இது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ட்ரெண்டா போயிட்டு இருக்கோம் இல்லையா. அதான் இந்த சாரீ, இந்த மாதிரி இந்த சாரீ. ஸோ இந்த சாரியில் வந்து எல்லாரும் நிறைய பேர் காட்டன் கொடுங்க, டீச்சர்ஸ்லாம் கேட்குறாங்க. அதனால் வந்து இந்த வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன், அதில் கண்டிப்பாக இதெல்லாம் போட்டிருப்பேன். காட்டன்னா காட்டன் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஷிஃபானில் வரும், ஷிஃபானில் கொஞ்சம் லூஸாக இருக்கும், நல்லாயிருக்கும், லைட் வெயிட் இருக்கும், வெயிட்டே அவ்வளோவா இருக்காது. நம்ம அடிச்சே குட்டியாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும், வெயிட்டே இருக்காது, நல்லாயிருக்கும். சாரீஸ் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா சுடிதார்லாம் இருக்குது. டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 350 மட்டும்தான். இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்லாம் போட்டு நல்லா மிரர் ஒர்க் போட்டே உங்களுக்கு 350 மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி காட்டன் சாரீ ரேட்டெல்லாம் கம்மி, இதில் 350 தான், ரொம்ப கம்மி. 350 தான், சுங்கு வச்சுருக்கோம், நல்லாயிருக்கும், வெளியே கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்க ட்ரெண்டிங். இது இப்போ வந்து இந்த மயில் போட்ட டிசைன் நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த இந்த சாரீலாம் நல்லாயிருக்கும், சுங்கு வரும். இது வந்து ப்ளூ, இது ஆக்சுவலாக இது டார்க் ப்ளூ, இது வந்து ஒரு மாதிரி இங்க் ப்ளூ சொல்லுவாங்களே, அது ஃபங்க்ஷன் கட்டிங் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கேட்லாக் கூட வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் இது பிடிக்குது அது பிடிக்குது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் வெறும் வாட்ஸ்அப் தான் பண்ண முடியும், கால் பண்ணிடாதீங்க, யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் சூப்பராக போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ மூணு ஆப்ஷன் இருக்குது, மூணு ஆப்ஷனில் எது வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னென்ன வெரைட்டி இருக்குது மட்டும் சொல்கிறேன், ரேட்டு லைட்டாக எனக்கு அது அதுக்கு சொல்கிறேன், ரேட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இருக்கும், எல்லோ கலர் இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ளூ, ரெட், என்ன ஆரஞ்சு கலர், நிறைய கலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் வரும், ஃப்ளீட் போட்டா இங்கெல்லாம் வந்து இந்த ட்ரீஸ் வரும், அங்க சுங்கு மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து 300 ருபீஸ், அந்த மாதிரி தான். நிறைய பேர் இந்த மாதிரி சாரீ இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி. அதனால வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழுவழுன்னு கொடுக்காதீங்க சாரியை, எங்காவது இதோ எக்ஸாக்டா சொன்னானா இந்த சாரீ தான் இன்ஸ்டாகிராம்ல இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த சாரி போட்டு, இப்படி மடித்தாலே மடிச்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீலாம், ரொம்ப கைக்குள்ள அடுக்கமாக வரும். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் வேணாம், ரொம்ப குண்டாக இருக்கேன் நான், இல்லைனா எனக்கு வந்து நான் டீச்சராக இருக்கேன், மேனேஜர் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்குலாம் அதிலே காட்டனில் சுங்கு வச்ச மாதிரி இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும், ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டு சாரீ, கிரேப் சாரீ, ஸோ அதுவும் இருக்குது பாக்ஸில் போட்டு. பட்டர்ஃப்ளையில் சுங்கு வச்சு ரைட்டாக அழகாக சுங்கு வச்சு வரும், பிட்காயின் சொல்லுவாங்க. ஸோ சுங்கு வச்சு சூப்பராக இருக்கும், நிறைய இருக்குது. இல்லை நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் பண்ணணும் அப்படின்னா இதோ இருக்குது. ஸோ இதெல்லாம் 600 அந்த மாதிரி வரும். இதோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரேட் சொல்லுவேன். நிறைய புடவை கலெக்ஷன்லாம் இருக்குது, பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். இதுக்கு தனியாக ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் போடுறேன் கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நான் போடுறேன், ஏன்னா ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் தான், வீட்டில் இருக்கவங்க கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து ஆன்லைன் இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம் தெரியாதவங்க இல்லை எனக்கு இந்த வீடியோவில் கட்டினா நல்லா இருக்கோங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிப்பேன் அப்படின்னா கூட ஓகே தான். ஸோ நீங்கள் சொல்கிறது தான், இப்போதைக்கு நான் இது இப்போ எடுத்து வைக்கணும், அதுதான் பெரிய வேலை, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்கர்ட் சாரீ, அப்புறம் பிளவுஸ் பேட்டி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. வீட்டு பக்கத்தில் கேட்டதால அவங்களுக்கு மட்டும் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் இதில் காட்டியிருக்க மாட்டேன். இன்னும் நிறைய சாரீஸும் இருக்குது, அதெல்லாம் உள்ளே இருக்குது. இப்போ வந்து எடுத்தாங்க ரெண்டு ட்ரெஸ் அப்படின்றதால லைட்டாக உங்களுக்கும் காட்டலாம், எப்படி இருக்குங்க நீங்கள் டிசைன் நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். Thank you.
அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, இப்போ எடுத்து வச்சு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் இல்லையா, அதை பார்ப்போம் வாங்க. அவ்வளோதான் மூலிகை தூ, இதுதான் நம்மக்கிட்ட இப்போத்திக்கு இருக்க ஸ்டாக்கு. இது தவிர்த்து ஒரு ரெண்டு பேல் இருக்கும், அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஏன்னா மூணு பேல் நம்ம இது வரைக்கும் மூணு வாட்டி வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இது மூணாவது. அதுலேயும் பாதி ஸ்டாக் போயிருச்சு. நிறைய பேர் கேட்டீங்க ஏன் யூடியூப்லலாம் நீங்கள் காட்ட மாட்டீங்கிற அப்படின்ட்டு. என்னால் அவ்வளோ ஸ்டாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் இந்த டிசைன் வேணும்னா என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்ட்டு இப்போத்திக்கு எவ்வளோ இருக்கும், நம்ம வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் தான் தெரியும், கடை வாங்கி தான் செய்வோம், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போத்திக்கு. என்கிட்ட இப்போதைக்கு இருக்க கேஷ் வச்சு நான் எவ்வளோ வாங்க முடியுமோ அதுதான் வாங்கி நான் போட்டிருக்கேன். இன்றைக்கே இது போய் விற்று எனக்கு வந்தால் தான் எனக்கு ப்ராஃபிட்டு. அந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட நிறைய இருக்கும்போது நான் நிறைய ஸ்டாக் வாங்கி போகலான் இருக்கேன், அதனால தான் இன்னும் உங்களுக்கு காட்டலை. ஆனால் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எப்பயும் போல் கீழே கொடுக்குறேன், வேணும்னு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, எந்த மிஸ்டேக்கும் என் பக்கம் இருக்கக்கூடாதுனால பொறுமையாக நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு காட்டின நிறைய சாரீஸ் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்கிற சாரீஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூட இருந்தே எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ. வாங்க இப்போ இன்னொரு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்திருக்கு, அந்த பிரச்சனையை போய் பார்ப்போம். நான் ஒரு சோகமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னல, அது வேற எதுவும் இல்லை, நம்மளோட ட்ரீம் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிருச்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது வாங்கும் போதே நான் ரொம்ப நாள் ஒரு மாசமா இதை பத்தி சர்ச் பண்ணி இதை பத்தி, ஏன்னா இப்பதான் இதோட ஆட்லாம் போடுறாங்க, அப்ப யாருமே ஆட் போடல, இப்பெல்லாம் சொல்லி தான் இது வாங்கினேன். கரெக்டா வந்து 14/7 வாங்கினது, இந்த மந்த் 14 வாங்கினது, கரெக்டாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அடுத்த நாளே ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் தானே எல்லாத்துலேயுமே கேரண்டி வாரண்டிலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வாரண்டி பீரியட் வச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி வச்சுருந்தோம். சனிக்கிழமை என்னதான் நமக்கு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாலும் நீங்கள் மண்டே பண்ண கணக்கில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மண்டே, இன்னிலேருந்து 24 hours வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல. நான் அந்த வீடியோ இதை கூட நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஃப்ரிட்ஜ் பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் அன்பாக்சிங் பண்ணும்போதே சொன்னேன். ஸோ இதில் வந்து மூணு வந்து டோர் இருக்கும், ரொம்ப சூப்பராக கன்வீனியண்டாக தான் இருந்தது. நானே என்ன பண்ணேனா, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ, ஃப்ரிட்ஜ் ரிவ்யூ வீடியோலாம் நம்ம போடலாம்னே இருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் 3-door ஃப்ரிட்ஜ் யாருமே அவ்வளோவா போடலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுவோம் ரிவ்யூலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதுவும் ஒரு வகையான ஒரு ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்க. இதில் என்ன ஃபால்ட் வந்தது அப்படின்னா, மேலே ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கூலிங் வருது, பட் கீழே சுத்தமாக கூலிங் வரல. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டெம்பரேச்சர் வந்திருக்கணும், இதுவே வந்து தப்பாக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இந்த இது இப்போ 6-3 இருக்கா, 6-6 நல்ல உறையிற பண்ணி இருக்கணும். பட் ஆனால் இதில் பாருங்கள், நான் வந்து இதுலையே இப்படி டம்ப் பண்ணி வச்சுருக்கேன்னா கீழே ஃபுல்லாகவே காலி, ஃபுல்லாகவே காலி. போட்டு வச்ச மேட்டெல்லாம் கூட எடுத்துட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேலே வந்து நான் டம்ப் பண்ணிட்டேன். மேலேயும் அவ்வளோ ஃப்ரீஸெல்லாம் கிடையாது, பால் பேக்கெட் இருக்குது, அவ்வளோதான். பால் பேக்கெட்டு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகல, அப்படியே தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா இது ஃப்ரீஸ் வந்து -6 அப்படின்னா அப்படியே உறைஞ்சிருக்கும், எல்லோரும் கட்டியாக இருக்கும் உள்ள எந்த பொருள் வச்சாலுமே. ஏன்னா வாங்கி நான் 1 year யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இதில் வந்து பால், கேன் பாட்டில் இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதில் ரெண்டு மட்டுமே இப்போ நம்மளுக்கு ஃப்ரீஸை, அதாவது கூலிங் வந்துக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்ல சுத்தமா கிடையாது. எனக்கு ரொம்பவே அழையா வருது, ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல சொல்ல நான் கேட்காம வாங்கினேன். ஃப்ரிட்ஜ் உடஞ்சிருச்சு, அந்த ஃப்ரிட்ஜ் என்ன ஆச்சுன்னு சொன்னேன். இந்த மாதிரி கூல் ஆகிட்டோன்னே நான் குத்தி வந்து வெளியே எடுத்துட்டேன், அப்போ கேஸ் வெளியே போயிருச்சு, அதனால அந்த சின்ன ஃப்ரிட்ஜ் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஆசைப்பட்டு வாங்கினேன் தான் இது. அதுவும் இந்த மாதிரி ஆனோடனே எனக்கு ரொம்பவே அழ வந்துச்சு, நான் 2 சுத்தமாக தூங்கவே இல்லை. சரி பார்ப்போம், இதை வந்து கிளீன் பண்ணியா வச்சுப்போம். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த இந்த மல்டிபிள் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கும், இதில் வந்து இங்கே பாருங்க என்னோடய நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ ரொம்ப பிடிச்ச ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம். இது இப்படி ஆனது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோன்னா அவங்க வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாத் எனக்கு எப்போவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எல்லாமே க்ளீன் பண்ணிப்பேன், என்னோடய கிச்சன் மேடை, என்னோடய கேஸ் ஸ்டாப்பு எல்லாமே இதில் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்ல ஃபியூச்சர்ஸ் நல்லதாக இருந்தது. ஏன் திடீர்னு இப்படி ஆச்சுன்னு தெரியல. இது நான் போடுற எதுவுமே வந்து ஸ்பான்சர்லாம் பண்ணதில்லை, நம்ம யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்ற ப்ராடக்ட் மட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் ரிவ்யூ இன்னும் கொடுக்கல, பட் இது ஒரு கணக்கான ரிவ்யூவாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேட்டெல்லாம் வாங்கி ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மேட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது போட்டு வச்சுக்கிட்டா அந்த கிளாஸ் டாப்லாம் நல்லா இதாகாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம கழட்டி தனியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.
இதில் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்கள், நிறைய பொருள் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதில் ப்ளஸ்ஸு அட்வான்டேஜ் பார்த்தாலே இந்த காய்கறி கூட தான். இதுக்காக தான் நான் வாங்கினேன், நிறைய காய்கறி வச்சுக்கலாம். ஏன்னா வீக்லி ஒன் டைம் தான் நான் வாங்குவேன், போய் வாங்கிட்டு மொத்தமாக வச்சுன்ட்டு அதை மாதிரி யூஸ் பண்ணுவேன். லாஸ்ட்ல பியானோனா ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்கேஸ் யாராவது வந்து இந்த 3-door ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சா, இல்லை எத்தனை வருஷம் வாங்கியிருக்கீங்க? எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவங்கவுங்க வழியில ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்ல. அந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட்ல 1 இயருக்கு அடுத்த ஒரு நாள்லயே வந்து பிரச்சனையை பார்த்துட்டேன். ஸோ வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்த உடனே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். இதுல ஏன் இந்த மாதிரி வந்தது, இது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, நான் உங்ககிட்ட கேட்கணும். ஸோ இதை நான் கிளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃப்ரிட்ஜில் ரொம்ப அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி ட்ரே தான், ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த குக்கீல இப்படி மாட்டிட்டு கீழே சும்மா இப்படி ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். க்ளீனாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பேஸும் அதிகம், நல்லா வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரிட்ஜும் இப்போ ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம். அவங்க வந்துட்ட உடனே நம்ம என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம், அவங்க வந்து ரெடி பண்ணுறதும் ஒரு வீடியோவாக, நெக்ஸ்ட் வீடியோவாக அதை நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜை வாங்கின அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணும்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.